ஒய்எம்சியில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி, அந்த விழாக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. நான் நேராக உள்ளே போகிறேன். போகும்போது எஸ்பிபி சாருடைய குரல் வந்து அவ்வளோ பிரம்மாண்டம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சிட்ருக்காங்க. அப்படியே நேராக உள்ளே போய் முதல் வரிசையில் என்னை உட்கார வச்சுட்டாங்க. நான் அப்படியே பிரமிப்பு விலகாமல் அவருடைய பாடல்களை அப்படி கேட்டுட்ருக்கேன். ஏன்னா எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணி நான் ரசித்த, நான் பிரமித்த ஒரு மனிதர் என் முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காருங்கிற அந்த ஒரு பிரமிப்பு விலகாமல் நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் உண்மையாக நமக்கு முன்னாடி எல்லாம் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு. அப்போ நேரடியாக அந்த பாடல் பாடி முடிஞ்சவொடனே திடீர்னு விழா குழுவினர் மேலே போய் எஸ்பிபி சாரோட காதில் ஏதோ ஒரு குசுகுசுன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்பிபி சார் ஏதோ தலையாட்டிட்டு சரின்னு ஏதோ சொல்கிறாரு. அப்போ நேரடியாக விழா குழுவினர் வந்து நேரடியாக கீழே வந்துட்டு எங்களை சொல்கிறாங்க, வாங்க அவங்கள கூப்பிட்டு அறிமுகப்படுத்த சொல்லிட்டார் எஸ்பிபி சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர தர்ம சங்கடமாகிடுச்சு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அவ்வளோ பெரிய சீனியராக இப்படி நிப்பாட்டி வச்சு நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு வர சொல்கிறேன். இல்லை வாங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நேராக மேடைக்கு போகிறேன். எனக்கு சங்கடமாகவும் கூச்சமாக இருக்குது. மைக்கை கொடுத்தாங்க. ஒரு ரெண்டு வரி நான் பேசி முடிச்சுட்டு நேரடியாக போய் அவர் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். சார் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ப்ளஸ்ஸும் பண்ணுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போது அவர் என்னை தூக்கி விட்டுட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார். சொன்னாங்க, நீங்கள் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சினிமா பின்னாடி இல்லாமல் ரொம்ப போராடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற கூட்டம் என்னுடைய பாடல்கள் கேட்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் எப்போவாவது நமக்கும் கூடுமான்னு நானும் ஏங்கின காலம் உண்டு. ஒரு கலைஞனுக்கு பாராட்டும் கைதட்டும் ரொம்ப முக்கியம். நான் பாடி முடிச்சிட்டேன்னு தெரிஞ்சால் அந்த மக்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் பேசும்போது இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் உடனே சரின்னு சொன்னேன். ஸோ அதனால் நல்ல படம் பண்ணுங்கள், நீங்கள்லாம் மேலே மேலே வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை தட்டி கொடுத்தது வந்து என்னை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் வந்து எந்த ஈகோ இல்லாமல், ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஒரு கலைஞனாக அவருடைய இடத்துலேருந்து என்னை பார்த்து எனக்கும் இப்படி தான் நடந்தது, அந்த கூட்டம் போயிடுச்சுன்னா வந்துட்டு யாருக்கிட்ட பேச போகிறான் அந்த பையன் அப்படின்னு யோசித்து அவர் அன்றைக்கி அப்படி ஒரு தன்மையோடு அவர் நடந்துக்கிட்டார். அதுதான் எஸ்பிபி சார். இன்றைக்கி அவர் நம்மிடையே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியல. நம்மளுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் இன்றைக்கி வீணாயிடுச்சு. எஸ்பிபி சார், உங்கள் இன்மையை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் உணரப்போவதில்லை. மொத்த இந்தியாவும் உங்கள் குரலை கேட்ட ஒவ்வொருவரும், குரலை கேட்க போகும் ஒவ்வொருவரும் உங்கள் இன்மையை உணர்வோம்.